ஐபிஎல் 2024 ஓட இன்னொரு பெரிய ட்ரேட் ஸ்பெகுலேஷன், இந்த ட்ரேடிங் விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள இந்த ஒரு ட்ரேட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, எதனால இதை பத்தி இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் கொஞ்ச நாளாவே ஆர்சிபியை பத்தி இந்த மாதிரி ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம ஜட்டு ஒரு பயங்கரமான கம்பேக்க கொடுக்க வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லிக்கொள்ளைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாகைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓ எஸ், வீடியோ ஃபர்தராக கன்னி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜேஎஸ்கேவை பற்றி அகெயின் பேசி தான் ஆகணும். ஆனால் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எக்ஸப்ட் டியூப்லி அங்கே யாருமே நல்லா ஆடுற மாதிரியே தெரில. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு ப்ரெடிக்ஷன்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அதில் நம்ம பண்ணுற ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக வருது அப்படின்றனால ஜேஎஸ்கே ஜெயிப்பார்னு சொல்லு முகில் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதனாலேயே நேற்று ஜேஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், பட் இருந்தாலுமே ஜேஎஸ்கே வந்து ஜெயிக்கலை. பாப்போம், ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், பட் இந்த டீம் மேலே எனக்கு சுத்தமாக வந்து ஹோப்பே இல்லை, பிகாஸ் யாருமே வந்து ஃபார்ம்லேயே இல்லை கைஸ். சரி, நம்ம ஜட்டுவை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி இந்த இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லேயே ஜட்டுவை ட்ராப் பண்ணியிருக்காங்களா இல்லை ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதே வந்து நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. அண்ட் அக்சர் பட்டேல் வேறு இந்த சான்ஸை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஜட்டுவை மறுபடியும் T20 இந்தியா கொண்டு வருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா டாக்ஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் என்சிஏக்கு வந்து வந்திருக்காரு. அவருக்கு எந்த விதமான இன்ஜுரியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எதுக்கு என்சிஏக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்னுமே அடுத்து வரப்போகிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு அவரை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. ஆஃப்டர் அந்த 2022 அந்த நீ இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து அவர் வந்து பழைய பேட்டிங் ஃபார்மில் இல்லை, ஸோ அதை மட்டும் திருப்பி கொண்டு வந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரேட் விஷயத்துக்கு வந்து வருவோம். புவனேஸ்வர் குமாரை ஆர்சிபி வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க, ட்ரேட்ஸுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கே இந்த போஸ்ட்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க, இது வந்து உண்மையாக இப்படி ஒரு ட்ரேட் நடக்குமா சொல்லு அப்படின்னு. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ட்ரேடுன்றது வந்து இப்போ கூட நடக்கலாம், ஏன்னா இன்னும் ட்ரேடிங் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது. Feb 20 வரைக்கும் ட்ரேட் விண்டோ வந்து ஓபன்ல தான் இருக்க போகுது. பட் டீம்ஸ் வந்து ட்ரேட் பண்ண ஒத்துக்கணும், இவங்க சொல்ற மாதிரியான ட்ரேட் எல்லாம் நடக்குமா அப்படின்றதே வந்து ரொம்பவே டவுட்டா தான் இருக்கு. ஏனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்ட்ரே ரசல் வந்து ட்ரேட் ஆக போறாரு அப்படினு சொல்லி எடுத்து விட்டாங்க, அது பயங்கர வைரலா போனனால இப்போ புவனேஸ்வரும் வந்து ஆர்சிபிக்கு வராரு அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் இவங்க சொல்ற அந்த ரெண்டு ட்ரேடுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் அப்படின்றது வந்து இல்ல. இந்த புவனேஸ்வர் குமார் ட்ரேடுக்கு என்ன சொல்றாங்கனா, எஸ்தயால வந்து அவங்க அனுப்பிட்டு புவனேஸ்வரை வந்து தூக்க போறாங்க ஆர்சிபி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்னு சொல்லி கிளியரா தெரியுது. பிராக்டிக்கலா பார்த்தா இதெல்லாம் நடக்கிற விஷயமே வந்து இல்லை. மேபி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஆர்சிபி வந்து புவனேஸ்வருக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் ஆஃபர் வந்து வச்சிருப்பாங்க, அதை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அதை வச்சு இவங்க ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ நேற்று மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சின்னசுவாமியில வந்து யார் போட்டாலும் அடி விழதான் போகுது. அதுக்கு எதுக்கு புவனேஸ்வரெல்லாம் வந்து கூட்டு வந்துகிட்டு, எப்படி போட்டாலும் அடி வாங்குறது உறுதி, அது எஸ்தயாலா என்ன பூவியா இருந்தா என்ன அப்படின்றது உண்மை.